நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைக்கும் திட்டம் தீவிரப்படுத்தப்படும் என தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கி ராஜநாராயணன் அரங்கினை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். இந்த விழாவில் பேசிய அவர் அனைவருக்கும் சிறந்த கல்வியை அளிக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டே புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாய்மொழிக் கல்வியினை ஊக்கப்படுத்தும் வகையிலும் சர்வதேச அளவில் கல்வியின் தரத்தை மேம்படுத்திட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் ஆராய்ச்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் திறன் மேம்பாடுகள் உள்ளிட்டவைகளை உள்ளடக்கியே புதிய கல்விக் கொள்கை இருக்கும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் இதுவரை 66,000 மருத்துவக் கல்லூரி இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் இருக்கும் இந்தியா விரைவில் 3வது இடத்தினை பெறும் என்று கூறிய அவர் அனைவரும் இணைந்து 100வது சுதந்திர தினத்தில் நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சியாக மாற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லோருக்கும் சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும், அந்த கல்வி மூலம் இந்த உலகை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய வரிகளாக இருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டியாக நம்மளுடைய கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 நாம் கொண்டு வந்தோம். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எதற்காக, நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் வந்து சர்வதேச லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் காம்படென்சி வேண்டும், இன்டர்நேஷனல் லெவலில் நாம் போட்டி போட வேண்டும், இன்டர்நேஷனல் சர்வதேச தரத்தில் நம்மளுடைய இன்னோவேஷன்ஸ் இருக்க வேண்டும், இன்டர்நேஷனல் தரத்தில் நம்மளுடைய டிசைனிங் இருக்க வேண்டும், இன்டர்நேஷனல் தரத்தில் நம்மளுடைய போட்டிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்தோம். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.